அன்புக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்தில் ஐந்தாம் பாடல் தொடங்கி இயன்ற அளவு இந்த பதிவை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஐந்தாவது பாடல், செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பண்ணாள் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறி வாய் அருகால் ஒழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே. செழுகின்ற தீப்புகு விட்டிலில் சின்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் ஒழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அரசே வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே. இந்த பாடலுக்கு பொருள் சொல்வதற்கு முன்னாலே ஒரு சிறு குறிப்பை இங்கே கேட்கின்ற நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இங்கே மாணிக்கவாசக அடிகள் தம்மை மிகவும் தாழ்த்தி சொல்வது எதற்காகவென்று சொன்னால், அவர் அப்படி உலகியலிலே ஈடுபட்டு அவர் பல பெண்களை விரும்பினார் என்பதாக இங்கே நாம் பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால், அவர் இளம் வயதிலேயே மிக பேரறிவு பெற்று அரிமர்த்த பாண்டியனுடைய அமைச்சனாக பதவியேற்று பின்பு தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தையும் பெற்று அவர் அவ்வளவு உயர்வு பெற்றார் என்று சொன்னால், அவர் இப்படி பெண்கள் வசத்திலே ஈடுபட்டிருப்பார் என்று கருதுவதற்கு இங்கே காரணம் இல்லை. என்றாலும் தன்மேல் வைத்து அருளாளர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் யாருக்காக என்றால், ஆன்மாக்களாகிய நமக்கு, குறிப்பாக அடியவர்களுக்காக. அந்த பிழையெல்லாம் தன்மேலிட்டு சொல்லி அப்படி பிழைகளை செய்யக்கூடாது என்பதை நிலை நிறுத்துவதற்காகவும், அடுத்து இறைவனிடம் தம்மை நம்முள் ஒருவராக கருதி அங்கே முறையிடுகின்ற முறையீடு என்று கொண்டால் மட்டுமே இந்த பாடல்களையெல்லாம் நம்மால் அனுபவிக்க முடியும். ஏனென்று சொன்னால், அவரை சொல்லும் பொழுது அழுது அடியடைந்த அடியார் என்று சொல்வார்கள். அப்படி அவர் அழுவதெல்லாம் ஞான அழுகை. அந்த ஞான அழுகையினாலே அவர் தம்மேலிட்டு பிழைகளையெல்லாம் தாம் செய்ததாக சொல்வது எல்லாமே அடியவர்களாகிய நம்மை முன்னிறுத்தி என்று கொள்ளுவதே இங்கே பொருத்தம் என்று சொல்லி இந்த பாடலுடைய பொருளை நாம் காண்போம். என்ன சொல்லுகிறார்? வெறிவாய் அருகால் ஒழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அரசே என்று அங்கே இருக்கின்ற உத்தரகோசமங்கையில எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானை அங்கே வர்ணிக்கின்றார். ஆக உத்தரகோசமங்கையில எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமான் தலையிலே கொன்றை மலரை சூடியிருக்கிறார். வேறு பல மலர்களையும் சூடியிருக்கிறார். அந்த மலர்களிலே அருகால் என்றால் ஆறு கால்களை உடைய வண்டுகள் என்று பொருள். ஆக ஆறு கால்களுடைய வண்டுகள் என்ன செய்கின்றன? அவர் சடையிலே சூடியிருக்கின்ற முடியிலே திருமுடியிலே சூடியிருக்கின்ற அந்த மலர்களினுடைய தேனை தன்னுடைய கால்களாலே கிண்டி அந்த தேனை தம்முடைய வாயிலே தும்பி அந்த வாயினாலே வைத்திருக்கிறதாம். ஆகையினாலே என்ன சொல்லுகிறார்? வெறி என்றால் தேன் என்று பொருள். வெறி வாய் என்றால் தேன் பொருந்திய வாயினை உடைய அருகால் வண்டுகள். ஒழுகின்ற பூ என்றால் கிண்டுகின்ற மலரை அணிந்த முடி திருமுடியை உடைய உத்தரகோசமங்கைக்கு அரசே. திரு உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே எழுந்திரளிருக்கின்ற எம் அரசனாகிய தலைவனே, வழி நின்று வழியில் மறித்து நின்று நின் அருள் உன்னுடைய அருளாகிய ஆரமுது அரிய அமுதத்தை, ஆக உன்னுடைய அருளாகிய ஆரமுதத்தை ஊட்ட நீ எனக்கு உண்பித்தாய். அப்படி உண்பிக்கவும் மறுத்தனன்,
மறுத்தவனாகிய நான் செழிகின்ற வளர்கின்ற, அதாவது இங்கே ஒரு அழகான உவமையை சொல்லுகிறார். என்ன உவமையை சொல்லுகிறார் என்றால், ஒரு விட்டில் பூச்சி. இந்த விட்டில் பூச்சி என்ன செய்கிறது, விளக்கு எரிகிறது. அந்த விளக்கு வெளிச்சத்தை விரும்பி அங்கே செல்கிறது. சென்ற அந்த விட்டில் பூச்சி என்ன செய்கிறது என்றால், அந்த நெருப்புக்குள்ளேயே விழுந்து தன்னை அழித்து கொள்கிறது. ஆக அந்த வெளிச்சம் கவர்ந்ததனாலே அந்த கவர்ச்சி வசப்பட்டு சென்ற விட்டில் பூச்சி எப்படி அந்த நெருப்புக்குள்ளேயே விழுந்து அழிகிறதோ, அதுபோல சில் மொழியாரின் பல்நாள் விழுகின்ற என்னை என்று சொல்லுகிறார். ஆக சின்மொழியார் என்றால் மாதர், பெண்கள் என்று பொருள். ஆக பெண்களுடைய கவர்ச்சி வலையிலே பட்டு அந்த கவர்ச்சிக்கு உள்ளே சென்று எப்படி விட்டில் பூச்சி அந்த விளக்கின் வெளிச்சத்தை விரும்பி சென்றதோ, அதுபோல அந்த பெண்களுடைய அழகு என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்திற்கு ஆசைப்பட்டு அந்த விட்டிற்பூச்சி எப்படி அதற்குள்ளேயே விழுந்து அழியுமோ, அதுபோல அடியவனாகிய நான் அந்த பெண்பால் மயக்கத்தினாலே நான் அதற்குள்ளே விழுந்து அழிந்து விடுவேன். அப்படி அழிந்துவிடக்கூடிய என்னை நீ என்ன செய்கின்றாய், கைவிட்டு விடுவாயோ? உத்தரகோசம் அங்கைக்கு இருக்கின்ற அரசனே, இந்த விட்டில் பூச்சியைப் போல நானும் அங்கே பெண் ஆசையிலே மயங்கி கிடக்கின்ற என்னை கைவிட்டு விடுவாயோ? அப்படி கைவிட்டுவிடக் கூடாது என்பதுதான் அவருடைய திருநோக்கம். ஆகையினாலே ஆன்மாக்களாகிய அடியவர்களாகிய நம் பொருட்டு அவர் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார். ஆக உலகியல் வாழ்க்கையிலே ஈடுபடும் பொழுது இப்படி பெண்ணாசையிலே ஈடுபடுகின்றார்களே, அப்படி ஈடுபடுபவர்களை கண்டு நீ வெறுத்து விடாதே, நீ அவர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்பது இங்கே கருத்து. ஆக அதை தன்மேலிட்டு சொல்லுகின்றார் என்று கருதினால் இந்த பாடல் நயம் மேலும் சிறக்கும். ஆகையினால் செழிகின்ற தீப்புகு விட்டிலில் செம்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற எண்ணெய். ஆக நன்றாக எரிகின்ற அந்த விளக்கு வெளிச்சத்திலே வந்து அங்கே அந்த வெளிச்சத்தின் மீது விருப்பம் கொண்டு அந்த நெருப்புக்குள்ளேயே விழுந்து அழிகின்ற விட்டில் பூச்சியைப் போல செம்மொழியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஆசையிலே பல நாள் விழுகின்ற எண்ணெய், பல நாள் அந்த பெண்ணாசையிலே விழுகின்ற அடியேனை விடுதி கண்டாய், விட்டு விடுவாயா, கைவிட்டு விடுவாயா? இப்படி இவன் இருக்கிறானே என்று கைவிட்டு விடுவாயா? கைவிட்டு விடாதே. யார் யாரை பார்த்து, வெறிவாய் அருகால் ஒழுகின்ற பூமுடி உத்தரகோசமங்கைக்கு அரசே. ஆக பூக்களிலே வந்து தேனை எடுத்து தன்னுடைய கால்களிலே கிண்டுகின்ற அந்த வண்டுகள் மொய்க்கின்ற அப்படிப்பட்ட திருமுடியை உடைய உத்தரகோச மங்கையிலே எழுந்தருளிருக்கின்ற இறைவா, நின் அருளார் அமுது ஊட்டவும், உன்னுடைய அருள் பொருந்திய அந்த அருள் என்ற அமுதத்தை நீ ஊட்டவும் கூட நான் மறுத்தனனே. ஆக ஆசிரிய திருமேனி கொண்டு அங்கே வலிய வந்து ஆட்கொண்ட பின்னாலும் நான் மறுத்து இருக்கின்றேன் என்று சொன்னால் உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்பதுதானே என்னுடைய எண்ணம். ஆகையினாலே என்னுடைய இந்த பிழையை நீ என்ன செய்ய வேண்டும், பொறுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆக அடியவர்களாக இருப்பவர்கள், அதாவது அவர்கள் அற்ப நிலையிலே இருந்தாலும் கூட அவர்களை ஆட்கொள்வதுதான் இறைவனாகிய உனது கடமை என்று இறைவனிடம் அவர் சொல்லுவது நமக்காக என்று சொல்லி இந்த பாடலை மகிழுங்கள். ஆக செழிகின்ற தீப்புகு விட்டிலில் செம்மொழியாரில் பன்னால் விழுகின்ற என்னை விட்டுடுதி கண்டாய், விடுதி கண்டாய், வெறி வாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசம் அங்கைக்கரசே, வழி நின்று நின் அருளார் அமுது உட்ட மறுத்தனனே என்று இந்த பாடலை மகிழ்வோம். அடுத்த பாடல் ஆறாவது பாடல், மறுத்தனன் என மறுத்தனன் என்று முடிவதனாலே அடுத்த தொடக்கம் அதான் அந்தாதி. ஒவ்வொரு பாடலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்தாதி தொடையா இருக்கும். மறுத்தனன் என்று முடிப்பதனாலே அடுத்த பாடல், மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய், வினையின் தொகுதி ஒருத்தியனை ஆண்டுகொள் உத்தரகோசமங்கைக்கரசே. பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே என்று சொல்லுகிறார். அதாவது உன் அருள் அறியாமையில்
என் மணியே என்று சொன்னால் என் கண்மணி போன்றவனே, என் கண்மணி போன்ற இறைவா, உன் அருள் அறியாமையால், உன்னுடைய அருள் தன்மை என்னால் அறியாமையினாலே அது. ஏனென்றால் இந்த ஆணவம் கண்மம் மாயி என்று சொல்லக்கூடிய மலங்கள் இந்த ஆன்மாவை மறைத்து விட்டன. அப்படி மறைத்து விட்ட காரணத்தினாலே மறுத்தனன் உன்னுடைய அருள், உன்னுடைய அருளை நான் என்ன செய்து விட்டேன், மறுத்து விட்டேன் என்றால் என்ன, அதை பெறுவதிலிருந்து நான் தவறிவிட்டேன். அப்படி தவறிவிட்ட நிலையிலே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய், என் மேல் வெறுப்பு கொண்டு என்னை கைவிட்டு விடுவாயோ, வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள், என்னுடைய வினைகளையெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு தண்டனை கொடுத்தாவது என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும். அப்ப இங்கு வினை என்று சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும் என்று சொன்னால், ஆன்மாக்கள் மூன்று நிலையிலே இருக்கின்றன என்று சொல்லும். அதில் சகலர் என்று ஒரு ஆன்மா, சகலர் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள் கொண்டிருக்கின்ற ஆன்மா சகலர் என்று சொல்வது. அதற்கடுத்து பிரளயாகலர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா, இந்த பிரளயாகலர் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலங்களை மட்டும் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள். அப்புறம் விஞ்ஞானகலர் என்று ஒரு வகை ஆன்மா, அந்த ஆன்மா ஆணவம் என்ற ஒரே ஒரு மலத்தை மட்டும் கொண்டிருக்கின்ற ஆன்மா. ஆக இந்த மூன்று வகைப்பட்ட ஆன்மாக்களும் இறைவன் திருவடிப்பேற்றை அடைவதுதான் வீடு பேறு. அப்படி இந்த மூன்று மலங்களையும் நீக்கினால்தான் பசு பதியை அடைய முடியும். ஆகையினாலே இப்பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் எந்த விதமான மலங்களும் அற்றவராக திகழும் பொழுதுதான் இறை நிலையை இறை அடியை வந்து சார முடியும். ஆகையினாலேதான் இறைவன் அங்கே குருந்த மரத்தடியிலே ஆசிரிய திருமேனி கொண்டு எந்த விதமான அழுக்கும் இல்லாத நிலையிலே கூட அவரை வந்து ஆட்கொண்டார் என்று நாம் கருத வேண்டும். அப்படி இருப்பதனாலே அவர் என்ன சொல்லுகிறார், அறியாமையினால் நான் உன் அருளை தெரியாமல் மறுத்துவிட்டேன், ஆக என்னை நீ வெறுத்து விட்டுவிடாதே, நான் என்னுடைய வினையின் தொகுதியாக இருக்கின்ற இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இவற்றை, ஏனென்று சொன்னால் அந்த வினையும் கூட மூன்று வகை நிலையிலே இருக்கும் என்று சொல்வார்கள். சஞ்சிதம் பிராரத்தம், அடுத்து சஞ்சிதம் பிராரத்தம் என்று சொல்லி சொல்வார்கள். அடுத்து அதாவது தமிழில் சொல்வதாக இருந்தால் பழவினை, ஏன்ற வினை, ஏறும் வினை என்று சொல்வது. அதை ஏறும் வினைய ஆகாமியம் என்று வடமொழியில் சொல்லுவாங்க. ஆக சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்று சொல்வது. ஆக சஞ்சிதம் என்றால் ஒட்டுமொத்தமான அந்த ஆன்மா பெற்றிருக்கின்ற வினை. அந்த ஆன்மா பிறவியில வரும்பொழுது என்ன செய்யும் சொன்னா, அது பிராரத்த கர்மம் எடுத்து வரும். இந்த பிராரத்த கர்மம் எடுத்து வரும்பொழுது அது நுகர்கின்ற வினைக்கு பேர் ஆகாமியம்னு பேர். இந்த மூன்று வினைகளையும் ஒழித்த பின்புதான் இந்த பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மையை ஆன்மா அடையும் என்பது சைவ சித்தாந்தம். இது சற்று கடினமாக இருந்தாலும் புரிந்து கொண்டால் மிக எளிமைதான். ஆகையினாலே இந்த பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மை அடைவதுதான் வீடு பேறு. அந்த பதித்தன்மை அடைவதற்குத்தான் இவர் என்ன செய்கின்றார் என்றால் இறைவனை நமக்காக வேண்டுகிறார். ஆக வினையின் தொகுதி உறுத்து என்னை ஆண்டுகொள். ஆக சஞ்சிதம் பிராரத்தம் அடுத்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வினைகளையெல்லாம் நீக்கி இறைவா உத்தரகோச மங்கைக்கு அரசே என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஏன், பொறுப்பரென்றே பெரியோர் சிறுநாய்களிடம் பொய்யினையே. ஆக மேலோராக இருக்கின்ற சான்றோர்கள் அற்பத்தனமான நாய் போன்று இருக்கின்ற அடியவர்கள் செய்கின்ற வஞ்சகத்தை, இங்கே பொய் என்றால் வஞ்சகம், வஞ்சகத்தை எல்லாம் பொறுப்பதுதானே கடமை. ஆக நாங்கள் செய்கின்ற இந்த பிழைகளை எல்லாம் நீங்கள் பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும், ஆக மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். ஆக மன்னிப்பது உன்னுடைய கடமை. ஆக நான் பிழை செய்திருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள். ஆக அஞ்ஞானத்தாலே இந்த ஆணவம் கண்மம் மாய என்ற மலங்களாலே கட்டுண்டு கிடக்கின்ற எண்களை கட்டு அறுத்து ஏற்றுக்கொள்வது
பெரியவர்களாகி உமது கடமை, ஆகையினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அருளியிருக்கிறார் சுவாமிகள் என்று சொல்லி அடுத்த பாடலை நாம் காண்போம். ஏழாவது பாடல், பொய்யவனேனை பொருள் என ஆண்டு ஒன்று புத்தி மெய்யவனே விட்டுடுதி கண்டாய் விடம் உன் மிடற்று, மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, செய்யவனே சிவனே சிவனே சிறியன் பவம் தீர்ப்பவனே. பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மையவனே விட்டுடுதி கண்டாய் விடமுன் விடற்று, மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே என்று சொல்லுகிறார். அதாவது இறைவன் அடியவர்களுக்கு எப்பொழுது அருள் பாலிக்கும் பாலிக்க வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிறானா, ஆகையினாலே என்ன பிழை செய்தாலும் அந்த பிழையை பொறுப்பவன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவது, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமேன் சொல்வார். ஆக பிழைகளையெல்லாம் பொறுப்பவன்தான் ஆண்டவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன செய்தான், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலிலே அங்கே அமுதத்துக்காக அவர்கள் திருப்பார்க்கடலை கடைகிறார்கள். கடையும் பொழுது அங்கே முதலிலே ஆலகால விஷம் வருகிறது. அந்த ஆலகால விஷத்தை கண்டவுடனே எல்லோரும் அஞ்சி ஓடுகிறார்கள். அப்படி ஓடும் பொழுது அந்த அவர்களை காப்பதற்காக எம்பெருமானாகிய சிவபெருமான் என்ன செய்தார் என்றால் அந்த ஆலகால விஷத்தை அவர் உண்டார். அப்படி உண்டவுடனே அவருடைய திருமேனி கருக்கும், அவருக்கு ஏதோ இடையூறு நேரப்போகிறது என்று உமையன்னை என்ன செய்தாள், அவருடைய கழுத்தை பிடித்தார். கழுத்தை பிடித்த உடனே அந்த விஷமானது அவர் கழுத்தோடு நின்றது, ஆகையினால் அவர் நீலகண்டன் ஆனார் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த செய்தியைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், மிடற்று மையவனே விடம் உன் மிடற்று மையவனே என்று சொல்லுகிறார். அப்ப விடம் உன் மிடற்று மையவனே என்றால் நஞ்சு உண்ட கழுத்திலே கருமை உடையவன் என்று சொன்னால், அதாவது அடியார்களுக்காக அவர் விஷத்தை எடுத்து உண்டார் என்று சொன்னால் என்ன பொருள், அந்த அடியவர்களுக்காக எப்படிப்பட்ட தீமையையும் பொறுத்து கொள்பவன் இறைவன் என்று பொருள். ஆகையினாலே அவன் மிகப்பெரிய உபகாரி, அடுத்து மிகப்பெரிய அருளாளன். அவன் எதையும் அடியவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவன். ஆகையினாலே எவ்வளவு பிழை செய்தாலும் அந்த பிழைகளையெல்லாம் பாராமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவன் இறைவன் என்பதைத்தான் என்ன சொல்லுகிறார், பொய்யவனேனை வஞ்சகமுடைய அடியேனை பொருள் என ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன பொருள், பொய்யனாகிய வஞ்சகமாக வஞ்சகமே உருவமாக கொண்டிருக்கின்ற அடியேனை பொருள் என ஆண்டு, ஒரு பொருளாக கருதி ஆண்டு கொண்டாயே, நான் உன்னை நினையாத காலத்தில் கூட என்னை திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியிலே ஆசிரிய திருமேனி கொண்டு ஒரு வஞ்சகத்தன்மை உடைய அடியேனை ஒரு பொருளாக கருதி ஆண்டு ஒன்று பொத்தி கொண்டாய், என் சிறுமையை மறைத்து கொண்டு என்னை ஆட்கொண்டவனே, மெய்யனே உண்மை பொருளே என்று சொல்லி நீ திரு உத்தரகோச மங்கைக்கு அரசனே, உத்தரகோச மங்கைக்கு தலைவனாக இருப்பவனே, செய்யவனே அதாவது சிவந்த மேனியை உடையவனே, சிவனே மங்களப்பொருளாக இருப்பவனே, சிறியேன் பவம் தீர்ப்பவனே சிறியேனுடைய பிறவி நோயை நீக்குபவனே. ஏனென்றால் பிறவி என்பது ஒரு நோய், அது துன்பம்,
துன்பத்திற்காகத்தான், துன்பம் எடுப்பதற்காகத்தான் இந்த பிறவி வருகிறது. ஆகையினாலே வஞ்சகனாகி என்னையும் ஒரு பொருளாக கருதி என்னுடைய சிறுமையை பொறுத்து கொண்டு என்னை ஏற்றுக்கொண்ட நீ இப்பொழுது கைவிட்டு விடுவாயோ, விட்டு விடுவாயோ என்று சொல்லுகிறாய். ஆக அந்த தேவர்களை காப்பதற்காக நஞ்சையே உண்டு நீலகண்டமாக விளங்கிய நீ அடியேனை, நான் செய்த தவறுகளையெல்லாம், நான் செய்கின்ற பாவத்தையெல்லாம் நீ நினைத்து என்னை காக்காமல் விட்டு விடுவாயா? நிச்சயமாக காப்பாய் என்று இங்கே சொல்லுகிறார். ஆக பொய்யவனேனே, பொருளென ஆண்டு ஒன்று பொத்தி கொண்ட மெய்யவனே, ஆக வஞ்சகமே வடிவான என்னை ஒரு பொருட்டாக மதித்து ஆண்டு கொண்டு என்னை என்னுடைய சிறுமையை மறைத்து கொண்ட, பொத்துதல்னா மறைத்தல்னு அர்த்தம், அப்படி மறைத்து கொண்ட மெய்யவனே, உண்மைத்தன்மை உடையவனே. ஆக மாணிக்கவாசகர் பொய்யன், ஆனால் இறைவன் மெய்யன். ஆக பொய்யவன் என்று தன்னை குறைவாக பேசி இறைவனை புகழ்கிறார். மெய்யவனே என்னை விட்டெழுதி கண்டாய், ஆக நீ விட்டுவிட மாட்டாய். ஏனென்று சொன்னால் தேவர்கள் பிழைகள் செய்தாலும் அந்த பிழைகளையெல்லாம் பொறுத்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நஞ்சம் உண்டவன் அல்லவானே, நஞ்சு உண்டவன் அல்லவானே. ஆகையினாலே உத்தரகோச மங்கைக்கரசே, சிவந்த திருமேனி உடையவனே, மங்களப் பொருளாக இருப்பவனே, என்னுடைய அற்பத்தனமாக இருப்பவர்கள், என்னுடைய பாவத்தை போக்குவனே, என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்லி வேண்டுகிறார். ஆகையினாலே அடியவர் செய்கின்ற பிழைகளை பொறுத்து அவர்களை ஆட்கொண்ட தன்மை உடையவர் இறைவன் என்று சொல்லி இங்கே சிவபெருமானை போற்றி புகழ்கிறார். ஏனென்றால் போற்றி புகழ்ந்தால்தான் அவர்கள் பொய்கட்டு மெய்யாவார்கள் என்பதை, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்று அங்கே சிவபுராணத்திலே சொல்லுவார். ஆகையினாலே கட்டு அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாவங்களையெல்லாம் நீக்க வேண்டும், அப்படி நீக்குகின்ற தன்மை இறைவனுக்கு உண்டு என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை சொல்லி இங்கே முடித்திருக்கிறார் சுவாமிகள். மீண்டும் அந்த பாடலை மட்டும் படித்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம். பொய்யவனேனை பொருளென ஆண்டு ஒன்று ஒத்தி கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய், விடமுன்விடற்று மையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கரசே, செய்யவனே சிவனே சிறியேன் பவம் பொறுப்பவனே, பாவம் என்பது பவம் என குறுக்கல் விகாரம் ஆயிற்று என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.